அதிகாலை வலை ஒளிக்காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 279 குரல் பார்க்குறோம். இந்த குரல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலால் கொழல். இதுல கனை கொடிது அப்படின்னா, கனை அப்படின்னா இந்த இடத்துல அம்பு அப்படின்றத குறிக்கிறாரு திருவள்ளுவர். இப்போ அம்பு எப்போவுமே எப்படி இருக்கும், நேராக இருக்கும். அப்போ அம்பு என்னதான் நேராக இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா, அம்பை விட்டோன்னே அது நேராக போய் அடுத்தவங்களுடைய உடம்புல குத்தி அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய உயிரை மாய்க்கும். ஆனால் இதுவே யாழ் கோடுன்னு சொல்கிறது. யாழ் எப்படி இருக்கும், வளைந்து இருக்கும். ஆனால் யாழ் வளைந்து இருந்தாலும் அது நமக்கு என்ன தரும் அப்படின்னா, அதை மீட்டும் போது நல்ல சுகமான இதமான மனதிற்கு இனிமையான ஒரு இசையை தரும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் அம்பு மாதிரி நேராக, அதாவது ஒருத்தவங்க நேராக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவர்கள் நல்லவர்களும் கிடையாது, ஒருத்தவங்க எல்லாத்துக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதால அவர்களை தீயவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர்களை எதை வச்சு நல்லவங்க தீயவங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை வைத்துத்தான், அந்த செயல்களால் வரக்கூடிய அந்த விளைவுகளை வைத்துத்தான் அவர்கள் வந்து நல்லவங்க இவங்க தீயவங்க அப்படின்றத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலால் கொழல் அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.